பெந்தேகோஸ்தே திருநாளைக்கு பின்வரும் 24 ஞாயிறு, நவம்பர் மாதத்தின் 3 ஞாயிறு, பெண்கள் சிறாரின் ஞாயிறாக ஆசரிக்கூடிய ஞாயிறு ஆராதனைக்கு வந்திருக்கூடிய அனைவரையும் கர்த்தர் மீட்பருமாய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் அனைவருக்கும் உளம் கனிந்த காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆலய ஆராதனையிலே இறைப்பிரசனத்தை வேண்டி நின்றலமையில் இருந்து ஜீவனுள்ள தேவனே ஆவியவர் ஆவியவரம் என்ற பாடலை இணைந்து பாடுவோமாக. வாக்குமராத கர்த்தராக நீர் எங்கள் மத்தியிலே வந்திருக்கிறீர். உமது பிள்ளைகளாகிய நாங்கள் முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் முழு சிந்தையோடும் கூட உம்மை ஆராதிக்க அர்ப்பணிக்க ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கிருபை பாராட்டும். இந்த ஆராதனை கர்த்தருக்கு மகிமையாக மற்ற மக்களுக்கு சாட்சியாக பங்கேற்பாளர்களுக்கு ஆசீர்வாதமாக அமைய அருள்தாரும். ஆமே. நாம் நமது கர்த்தரை போற்றி துதிப்போமாக. உம்மை துதிக்கிறோம் யாவுக்கும் வல்லபிதாவே என்ற பாடல் வாயிலாக ஆண்டவரை நாம் போற்றி துதிப்போம். Thank you.
வழிபாட்டுக்கு உதவியாக காலை மாலை ஆராதனை முறைமையிலிருக்கக்கூடிய இரண்டாம் ஆராதனை முறைமையை நாம் பின்பற்றுவோம். நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்கிற ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். இது கர்த்தர் ஒன்று பண்ணின நாள். இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். கடவுள் ஒளியாயிருக்கிறார். அவரில் எவ்வளவு வேணும் இருளில்லை. அவர் ஒளி இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவர் ஒரு ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாக இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். அப்பொழுது எங்கள் வாயுடைய அறிவிக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமுண்டாவதாக. அதிலுமே இப்போது புது சுதாகலாவதாக. த்ரியேக கடவுளை போற்றுதல். எங்கள் தந்தையாம் கடவுளே, உமது வல்லமையினாலும் ஞானத்தினாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரனை எங்கள் இரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்தீரே. உம்மை போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களைப் போல் மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர் தெழுந்தவரே, உம்மை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியான கடவுளே, எல்லா உண்மைக்குள்ளும் எங்களை வழிநடத்தி கடவுளின் அன்பை எங்களில் பொழிகிறவரே, உம்மை போற்றுகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவிய கடவுளே, உமக்கே எக்காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஆமென். நாம் அமர்வோம். பாவ அறிக்கைக்கான ஒரு நேரம். தேவனுடைய சமூகத்தில் பயபக்தியோடு கடந்த நாட்களில் ஆண்டவர் செய்த நன்மைகளை எல்லாவற்றை எண்ணி பார்த்து அவருக்கு முன்பாக நம்முடைய வாழ்க்கை எவ்வளவாக இருந்தது என்பதை ஆராய்ந்து ஆவியானவர் உணர்த்துகிற காரியங்களை தாழ்மையோடு நாம் அறிக்கை செய்வோம். பாவ அறிக்கைக்குரிய ஒத்த வசனங்களை நான் வாசிக்கிறேன். நம்மை நாமே அதோடு ஒத்தி பார்த்து நிதானித்து நாம் ஆண்டவரிடத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிற்குள்ளாவோம். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதியும் நீங்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமது பார்வையிலும் பாவம் செய்தேன். இனியுடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரனல்ல. உம்முடைய கூலிக்காரர் ஒருவனாக என்னை வைத்து கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமர்ப்பித்திருக்கிறது. மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிதவிக்க முடியாத பிரதான ஆசை நமக்கிறாமல் எல்லாவற்றையும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாத பிரதான ஆசரை நமக்கு இருக்கிறார். மௌனமாக நம்மை நாமே ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். சர்வ வல்லமுள்ள கடவுளிடத்தில் நாம் நமது பாவங்களை தாழ்மையோடு இரண்டாவது பாவ அறிக்கை ஜெபத்தோடு சேர்ந்து சொல்லுவோம். எங்கள் தந்தையாம் கடவுளே, நினைவினாலும் வார்த்தையினாலும் செய்கையினாலும் விரோதமாய் பாவம் செய்திருக்கிறோம். முழு மனதோடு நாங்கள் நேசிக்கவில்லை. எங்களிடத்தில் நாங்கள் அன்பு கூறுவது போல் எங்கள் அயலிடத்தில் நாங்கள் அன்பு கூறவில்லை. எங்கள் மேல் இரக்கமாக வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் பாவ அழுக்கி நீக்கி எங்களை சுத்திகரியும். எங்களை குற்றங்களை விட்டுவிட எங்களுக்கு உதவியுறியும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியையும் நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவியின் கிருபையையும் திட்டுதலையும் நம் அனைவருக்கும் தந்தருள்வாராக. ஆமென். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவர் நாமம் துதிக்கப்படுவதாக. திருமறை பாடங்கள் வாசிக்க கேட்போம். முதலாம் திருமறை பாடம். இந்த ஓய்வு நாளுக்கென்று வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம்
இரண்டு ராஜாக்கள் அதிகாரம் 5 வசனங்கள் 1 முதல் 6 வரை. இரண்டு ராஜாக்கள் அதிகாரம் 5 வசனங்கள் 1 முதல் 6 வரை. சீரியா ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான் என்பவன் தன் ஆண்டவனிடத்தில் பெரிய மனுஷனும் எண்ணிக்கையுள்ளவனுமாயிருந்தான். அவனை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு இரட்சிப்பை கட்டளையிட்டார். மகா பராக்கிரமசாலியாகிய அவனோ குஷ்டரோகியாயிருந்தான். சீரியாவிலிருந்து தண்டுகள் புறப்பட்டு இஸ்ரவேல் தேசத்திலிருந்து ஒரு சிறு பெண்ணை சிறப்பிடித்து கொண்டு வந்திருந்தார்கள். அவள் நாகமானின் மனைவிக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தாள். அவள் தன் நாச்சியாரை பார்த்து, என் ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசியினிடத்தில் போவாரானால் நலமாயிருக்கும், அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கிவிடுவார் என்றாள். அப்பொழுது அவன் போய், இஸ்ரவேல் தேசத்து பெண் என்ன என்ன பிரகாரமாக சொல்லுகிறாள் என்று தன் ஆண்டவனிடத்தில் அறிவித்தான். அப்பொழுது சீரியாவின் ராஜா, நல்லது, போகலாம், இஸ்ரவேலின் ராஜாவுக்கு நிருபம் தருகிறேன் என்றான். அப்படியே அவன் தன் கையில் 10 தாளந்து வெள்ளியையும் 1000 பொற்சேக்கல் நிறையும் பொன்னையும் 10 மாற்று வஸ்திரங்களையும் எடுத்துக்கொண்டு போய் இஸ்ரவேலின் ராஜாவினிடத்தில் அந்த நிருபத்தை கொடுத்தான். அதிலே, இந்த நிருபத்தை உம்மிடத்தில் என் ஊழியக்காரனாகிய நாகமான் கொண்டு வருவான், நீர் அவன் குஷ்டரோகத்தை நீக்கிவிட அவனை உம்மிடத்தில் அனுப்பியிருக்கிறேன் என்று எழுந்திருந்தது. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. கிறிஸ்துவே எம்மக்கே, மகிமை உண்டாவதாக. இரண்டாம் திருமறை பாடமாக நிருப பாடம் வாசிக்க கேட்போம். இன்றைய நாளுக்கென்று வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட இரண்டாவது வேத பாடம் அப்போஸ்தலர் நடபடிகள் 12 அதிகாரம் வசனங்கள் 11 முதல் 17 வரை. அப்போஸ்தலர் நடபடிகள் 12 அதிகாரம் வசனங்கள் 11 முதல் 17 வரை. பேதுருவுக்கு தெளிவு வந்தபோது, யோரோதின் கைக்கும் யூத ஜனங்களின் எண்ணங்களுக்கும் என்னை விடுதலையாக்கும்படிக்கு கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பினார் என்று நான் இப்பொழுது மெய்யாய் அறிந்திருக்கிறேன் என்றான். அவன் இப்படி நிச்சயித்து கொண்டு மார்க்கு என்னும் பெயர் கொண்ட யோவானுடைய தாயாகிய மரியாள் வீட்டுக்கு வந்தான். அங்கே அநேகர் கூடி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். பேதுரு வாசல் கதவை தட்டின போது ரோதே என்னும் பெயர் கொண்ட ஒரு பெண் ஒற்று கேட்க வந்தாள். அவள் பேதுருவின் சத்தத்தை அறிந்து சந்தோஷத்தினால் கதவை திறவாமல் உள்ளே ஓடி பேதுரு வாசலுக்கு முன்னே நிற்கிறார் என்று அறிவித்தாள். அவர்கள், நீ பிதற்றுகிறாய் என்றார்கள். அவளோ, அவர்தான் என்று உறுதியாய் சாதித்தாள். அப்பொழுது அவர்கள், அவருடைய தூதனாய் இருக்கலாம் என்றார்கள். பேதுரு பின்னும் தட்டி கொண்டிருந்தான். அவர்கள் திறந்தபோது அவனை கண்டு பிரமித்தார்கள். அவர்கள் பேசாமல் இருக்கும்படி அவன் கையமர்த்தி கர்த்தர் தன்னை காவலிலிருந்து விடுதலை ஆக்கினது விதத்தை அவர்களுக்கு விவரித்து, இந்த செய்தியை யாக்கோபுக்கும் சகோதரருக்கும் அறிவியுங்கள் என்று சொல்லி புறப்பட்டு வேறொரு இடத்திற்கு போனான். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட இரண்டாம் வேத பாடம் வாசித்து முடித்தாயிற்று. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. பெண் சிறார்கள் ஒரு சிறப்பு பாடல் பாடுவார்கள்.
திருமறை பாடமாக நற்செய்தி பாடம் வாசிக்க கேட்போம். செய்தி பாடமாக வாசிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி பகுதி, அது பரிசுத்த மார்க்கு எழுதின நற்செய்தி நூல் 5வது அதிகாரம் வசனங்கள் 21-24 வரை, பிற்பாடு 35-43 வரை. பரிசுத்த மார்க்கு எழுதின நற்செய்தி நூல் 5வது அதிகாரம் வசனங்கள் 21-24. இயேசு படவில் ஏறி மறுபடியும் இக்கரைக்கு வந்து கடலோரத்தில் இருந்த பொழுது திரளான ஜனங்கள் அவரிடத்தில் கூடி வந்தார்கள். அப்பொழுது ஜெப ஆலய தலைவர் ஒருவனாகிய யவுரு என்பவன் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து, என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேல் உமது கைகளை வெய்யும், அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். அவர் அவனுடைய கூட போனார். திரள ஜனங்கள் அவருக்கு பின் சென்று அவரை நெருங்கினார்கள். வசனங்கள் 35. அவர் இப்படி பேசி கொண்டு இருக்கையில் ஜெபால் தன்னுடைய வீட்டிலிருந்து சிலர் வந்து, உம்முடைய குமாரத்தை மறித்து போனால் இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர் என்றார்கள். அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்டவுடனே ஜெப ஆலய தலைவனை நோக்கி, பயப்படாதே, விசுவாசமுள்ளவனாயிரு என்று சொல்லி பேதுருவையும் யாக்கோபையும் யாக்கோபின் சகோதரன் யோவானையும் தவிர வேறொரும் தம்மோடு கூட வருகிறதற்கு இடங்கூடாமல் ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிற்குள் வந்து சந்தடிகளையும் மிகவும் அழுது புலம்புகிறவர்களையும் கண்டு உள்ளே பிரவேசித்து, நீங்கள் சந்தடியம் பண்ணி அழுகிறது என்ன? பிள்ளை மறிக்கவில்லை, நித்திரையாக இருக்கிறாள் என்றார். அதற்கு அவரை பார்த்து நகைத்தார்கள். எல்லாரும் அவர் வெளியே போக பண்ணி பிள்ளையின் தகப்பனையும் தாயும் தம்மோடு வந்தவர்களையும் அழைத்து கொண்டு பிள்ளை இருந்த இடத்திற்கு பிரவேசித்து பிள்ளையின் கையை பிடித்து, தலிதாக்குமே என்றார். அதற்கு சிறு பெண்ணை எழுந்துரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று அர்த்தமாம். உடனே சிறு பெண் எழுந்து நடந்தாள். அவள் 12 வயதுள்ளவளாயிருந்தாள். அவர்கள் மிகுந்த ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். அதை ஒருவருக்கும் அறிவியாதபடிக்கு அவர்களுக்கு உத்தரவு கட்டளையிட்டு அவளுக்கு ஆகாரம் கொடுக்கும்படி சொன்னார் என்பது வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி பகுதி வாசித்தாயிற்று. கிறிஸ்துவை உமக்கே மாட்சிமை உண்டாவதாக. தலைகளை தாழ்த்தி இறை செய்திக்காக இறைவனது ஒத்தாசையை நாம் கேட்போம். எங்கள் அன்பு தந்தையே, இந்த சிறப்பான வேலைக்காக நன்றியோடு உம்மை ஸ்தோதரிக்கிறோம், சொதிக்கிறோம். இன்றைய தினத்தில்
நாங்கள் ஒவ்வொருவரும் உமது சித்தங்களை அறிந்து கொண்டு அதன்படி நடக்க நீர் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள எங்களோடைய கூட இடைப்படும் சுவாமி. நாங்கள் அல்ல, நீர் எங்களோடைய கூட பேசும். புரிந்து கொள்ளலின் ஆவியை எங்களுக்கு தாரும். ஆட்கொண்டு வழிநடத்தி செல்லும். இறைமை இந்த நான் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வேண்டுகிறோம் பிதாவே, ஆமேன். எல்லாம் உள்ள கர்த்தர் மீட்பருமாய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறோம். உங்கள் அனைவருக்கும் பெண் சிறாரின் சிறப்பு நாள் வாழ்த்துக்களையும் தெரிவித்து கொள்கிறோம். தென்னிந்திய திருச்சபை ஒழுங்கின்படியாக இன்றைய தினத்தை பெண் சிறார் ஞாயிறாக ஆசரிக்கின்றவர்களாக இருக்கிறோம். அதை மையமாக வைத்து முன்பதிவில் பதிவு செய்யப்பட்டது. சிறப்பு பாடலையும் சிறுவர் வந்து பாடினார்கள். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் மனுக்குலத்தை படைத்தார், ஆணும் பெண்ணுமாக படைத்தார். ஆணோடு ஆதாமோடு படைப்பை நிறுத்திவிடவில்லை. அதிலே நிறைவையும் ஆண்டவர் காணவில்லை. அதிலே குறை இருக்கிறதை கண்டுகொண்டு ஏவாளை படைத்ததின் வாயிலாக படைப்பின் முழுமையை நிறைவு செய்தார். மனிதன் தனிமையாயிருப்பது நல்லது அல்ல என சொல்லி நிறைவை கொடுக்க உற்றதுணையை கொடுத்து படைப்பை முழுமை செய்தார் என்பதை நாம் அறிந்தவர்களாக இருக்கிறோம். ஆணையும் பெண்ணையும் சமமாக படைத்தார் என நாம் சொல்லிக் கொண்டிருந்த போதிலும் உலகத்திலே நாம் பார்ப்போம் என்று சொன்னால் ஆணையும் பெண்ணையும் சரிசமமாக யாரும் பார்ப்பது இல்லை. முதல் இடத்தை ஆணுக்கும் இரண்டாம் தர இடத்தை பெண்ணுக்கும் கொடுக்கிறவர்களாகவே இருக்கிறார்கள். இதை உலகம் ஏற்றுக்கொண்டு இருக்கிறது. ஆனால் நமக்கு இரண்டு கண்கள் இருப்பது போல, ஒன்றாய் இருக்கிறது போல ஆணையும் பெண்ணையும் ஆண்டவர் சமமாகவே படைத்து இருக்கிறார். பெண் சிறாரின் ஞாயிறாக இருக்கிறபடியினாலே பெண்ணின் சிறப்பு குறித்து பதிவு செய்தும், பெண் குழந்தைகளின் சிறப்பு குறித்து பதிவு செய்தும், அதை தொடர்ந்து இறையுறைக்கு நாம் கடந்து செல்ல போகிறோம். பெண்ணின் சிறப்பு, உடல் உறுதி கொண்ட ஆணை விட மன உறுதி கொண்ட பெண் சிறப்பு மிக்கவள். ஆணுக்கு உடல் வலிமை அதிகம், பெண்ணுக்கு மன வலிமை அதிகம். இது அவர்களது சிறப்பு. குடும்பத்தில் தாயாக, மனைவியாக, தங்கையாக, தாய் தந்தையருக்கு மகளாக, மாமிக்கு மருமகளாக, மருமகளுக்கு மாமியாராக, எல்லா நிலைகளிலேயும் எல்லா பாத்திரங்களையும் எடுத்துக்கொண்டு சிறப்புற பயணிக்கிறவள் பெண் என்பதை நாம் மறந்து போக முடியாது. எல்லா உறவுகளிலேயும் நீக்கமர நிறைந்து காணப்படுபவள் பெண். ஒவ்வொரு ஆணின் வெற்றிக்கு பின்பதாக ஒரு பெண் இருக்கிறாள் என்பது உண்மை மொழி. ஆண் மனம் சோர்ந்து போனாலும் சோராது அவனை உற்சாகப்படுத்தி ஊக்கப்படுத்தி வெற்றிக்கு நேராக உந்தி தள்ளி உந்து சக்தியாக இருந்து வழிநடத்துகிறவள் பெண்களாக இருக்கிறார்கள். ஆகவே ஒவ்வொரு ஆணின் வெற்றிக்கும் பெண் பின்புலமாக இருக்கிறாள், ஒருவள் இருக்கிறான சொல்லப்பட்டு இருக்கிறது. பெண்களின் குறித்தான சிறப்பு இது. இதை யாரும் மறுக்க முடியாது. பெண் குழந்தைகளின் சிறப்பும் இருக்கிறது. ஒருவன் வாழ்கின்ற வாழ்க்கைக்கு அர்த்தம் சொல்லிக் கொடுப்பவள் பெண் பிள்ளை. வாழ்க்கையிலே வசந்தத்தை நமக்குள்ளே கொண்டு வருகிறவர்கள் பெண் பிள்ளை. வாழ்கின்ற வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக பொருளுள்ளதாக ஆக்கின்றவள் பெண் பிள்ளை. பெண் குழந்தை இல்லாத வீடு ஒரு பொட்டல் காடு. பெண் குழந்தை இருக்கும் வீடு பசுமை நிறைந்த நந்தவனம் தோட்டம். இது பெண் குழந்தைகளுக்கான சிறப்பு. இந்த அளவுக்கு சிறப்புடையவர்களாக
பெண்கள் இருந்த போதிலும் பெண்களுடைய நிலைமை மிகவும் வருந்தத்தக்கதான அளவிலே இருக்கிறது என்று சொன்னால் அது மிகை ஆகாது. பதிவுகளை பார்க்கின்ற பொழுது ஒவ்வொரு 6 நிமிடத்திற்கும் ஒரு முறை பெண்கள் மீது குற்றமிழைவு நடந்து கொண்டு இருக்கிறது. ஒவ்வொரு 6 நிமிஷத்திற்கும் பெண் மீது குற்றமிழைவு ஒன்று நடந்து கொண்டே இருக்கிறது. 47 நிமிடத்திற்கு ஒரு பெண் பாலியல் வன்முறைக்கு ஆளாக்கப்படுகிறாள். ஒவ்வொரு 47 நிமிஷத்துக்கும் ஒரு முறை ஒரு பெண் வன்முறைக்கு பாலாக்கப்படுகிறாள். ஒவ்வொரு 4 நாளும் 17 பெண்கள் வரதட்சணை கொடுமையால் கணவன் கொடுமையால் சாவை சந்திக்கின்றவர்களாக இருக்கிறார்கள். 2006 எடுத்த பதிவின் அடிப்படையிலே 164,765 பதிவுகள் பெண்களுக்கு எதிராக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அடுத்த ஒரு 5 அது குறித்து பதிவு செய்து பார்க்கின்ற போது 2010 213,585 வழக்குகள் பெண்கள் சம்பந்தமாக பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது. இது எல்லாம் எதை சுட்டி காட்டுகிறது என்று சொன்னால், பெண்களை 2ம் தலையிலே வைத்து அழுத்தி கொண்டிருக்கிற, அவளை அழுத்தி அவளை சீரழித்து கொண்டிருக்கூடிய ஒரு காரியத்தையே இது சுட்டி காட்டுகின்றதாக இருக்கிறது. இதெல்லாம் உள்வாங்கிக் கொண்டுதான் இறை மக்கள், தென்னிந்திய திருச்சபை இறை மக்கள் பெண் சிறார்களை, அவருடைய எதிர்காலத்தை பாதுகாக்க வேண்டும். பெண் சிறார்களின் எதிர்காலத்திற்கு உறுதியாக உதவி செய்ய வேண்டும் என்ற நோக்கிலே இந்த நாளை நியமித்து இதை மையமாக வைத்து நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். சரி, நாம் தமிழர்கள், நம்முடைய கர்த்தர் காலத்தின் கர்த்தர், காலத்தின் கர்த்தர் காலங்களை 6 பருவங்களாக பிரித்து தந்தார். காலங்கள் கர்த்தருடையது, அந்த காலத்தை 6 பருவங்களாக பிரித்து கொடுத்தார். 1 கார்காலம், 2 குளிர்காலம், 3 முன்பனிக்காலம், 4 பின்பனிக்காலம், 5 இளவேநீர்காலம், 6 முதுவேநீர்காலம். 6 பருவங்கள் காலத்திலே உண்டு. அதே போல மனித வாழ்க்கையை 7 பகுதிகளாக பிரித்து கொடுக்கப்பட்டு இருக்கிறது. தமிழர்கள் மனிதர்களுடைய வாழ்க்கையை, மனிதனுடைய காலத்தை 7 பிரிவுகளாக பிரித்து இருக்கிறார்கள். ஆணுக்கும் 7 பிரிவு உண்டு, பெண்ணுக்கும் 7 பிரிவு உண்டு. ஆண்களை குறித்து பார்ப்போம் என்று சொன்னால், 1 வயதிலிருந்து 7 வயது வரைக்குமாக ஒரு பருவம், அது பால பருவம் என்பார்கள். 8 வயதிலிருந்து 10 வயது வரைக்குமாக அடுத்த பருவம் வருகிறது, அது மீலி பருவம் என்பார்கள். 11 வயதிலிருந்து 14 வயது வரைக்குமாக ஒரு பருவம் வருகிறது, அதை மரவோன் என்ற பருவமாக குறிப்பிடுவார்கள். 15 வயது, 1 வயது, 10ம் வகுப்பு முடிக்கிறோம் இல்லையா, 9ம் 10ம் வகுப்பு முடிக்க போகிறோம், 15 வயது குறி சொல்கின்ற பொழுது அந்த பருவத்தை திறவோன் பருவம் என்பார்கள். 16 வயதை விடலை பருவம் என்பார்கள். 17 வயதிலிருந்து 30 வயது வரைக்குமாக ஒரு ஆணை குறிப்பிடுகின்ற பொழுது காலை பருவம், காலை பருவத்தை என சொல்வார்கள். 30 வயதுக்கு மேல் இறுதி வரை முதுமகன் என சொல்கிறவர்களாக இருப்பார்கள். ஆண்களை இவ்வாறாக பிரித்திருக்கிறார்கள். அதே போல பெண்களையும் 7 பிரிவாக பிரித்திருக்கிறார்கள். 1 வயதிலிருந்து 8 வயது வரைக்குரிய பெண்ணை பேதை பெண் என்பார்கள். 1லிருந்து 8 வரை, 9லிருந்து 10 வயது வரைக்குரிய பெண்ணை பெதும்பை பெண் என்பார்கள். 11 வயதிலிருந்து 14 வயது உள்ள பெண்ணை மங்கை என்று சொல்வார்கள். 15 வயதிலிருந்து 18 வயது உள்ள பெண்ணை மடந்தை என சொல்லுவார்கள். 19 வயதிலிருந்து 24 வயது உள்ள பெண்ணை அறிவை பெண் என சொல்லுவார்கள். 25லிருந்து 29 வயது உள்ள பெண்ணை தெருவை பெண்பார்கள். 30 வயதுக்கு மேல் உள்ள பெண்ணை பேரிளம் பெண் என்பார்கள். முடிவு வரைக்குமாக இதிலே 1 பருவத்தை குறித்துத்தான் இந்த தினத்திலே நாம் சிந்தித்து பார்க்கப் போகிறோம். பெண் சிறுவர் ஞாயிறு, சிறுவருடைய வயது வரம்பு 14 வயதிலிருந்து 18 வயதுக்கு மேலே சொல்வார்கள். 14 வயதிலிருந்து
பதினெட்டு வயது வரைக்கும். மற்ற சாரார் சொல்லுவார்கள் அவ்வாறு இல்லை, பன்னிரெண்டு வயதிலே இருந்து பதினாறு வரைக்கும் என சொல்லுவார்கள். இந்த பருவத்தினரை சிறுவர்களாகவே நாம் மதிப்பீடு செய்கிறவர்களாக இருக்கிறோம். இன்றைக்கு இந்த ஆராதனையிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய நம்பிலே இந்த வயதுக்குரிய பெண்கள் மிகவும் குறைவு, மிகவும் குறைவு. ஏனென்று சொன்னால் சிறு பிள்ளைகள் ஆராதனையிலே பங்கேற்கக்கூடாது, நலத்திற்கு கேடு என சொல்லி அவள் வர தடைவு செய்யப்பட்டு இருக்கிறார்கள் இல்லைங்களா. முதியவர்களும் இல்லை, அவள் பெற்றெடுத்து வளர்த்த நாளைக்கு முதியவர்களும் இல்லை, இடைநிலையிலே வாழக்கூடிய நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். ஒரு சில சிறார் பதினாலு வயதுக்கு மேலே பதினெட்டு வயதுக்குள்ளாக இருக்கக்கூடிய ஒரு சிலர் வந்திருக்கிறோம். ஆனால் இவளை உருவாக்கக்கூடிய பெற்றோர் நிறைய பேர் இங்கு இருந்திருக்கிறோம். அவருடைய உருவாக்கத்திலே கடவுளுடைய கருவியாக நாம் அனைவரும் இருக்கிறபடியினாலே இது சார்ந்து சிந்தித்து பார்ப்பது மிகவும் நலமாக இருக்கும். அந்த அறியா பருவத்திலே சிறு பிள்ளைகளாக இருக்கக்கூடிய பிள்ளைகளை உருவாக்குவதிலே முதல் பங்கேற்கிறவர்கள் பெற்றோர்கள், தாய் தகப்பன்மார்கள் இல்லையா, இறைவனது அடியார்கள். சார்ந்த மக்கள் அந்த உருவாக்கத்திலே பங்கெடுக்கிறார்கள். இன்றைய தினத்திலே வாசிக்க கேட்ட திருமறை பாடத்திலே மூன்று பகுதியும் இதை உள்ளடக்கியதாக சுட்டிக்காட்டுகின்றதாக இருக்கிறது. எந்த சூழ்நிலை இருந்தாலும், எந்த இடர்படான சூழ்நிலை இருந்தாலும், ஒரு விசுவாசி கடவுளுடைய பிள்ளை என்கிறவள் என்பவன் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு இன்றைக்கு வாசிக்க கேட்ட திருமறை பாடம் ஆதாரமாக இருக்கிறது. பெற்றெடுத்த பெற்றோர் சிறுவர்களை எவ்வாறு, சிறு பெண்ணை எவ்வாறு வளர்த்த வேண்டும், காப்பாற்ற வேண்டும் என்பதற்கு ஆதாரமாகவும் இருக்கிறது. படைத்த ஆண்டவர், ஆதியிலே வார்த்தையாக இருந்த ஆண்டவர் இல்லையா, வடிவெடுத்து வந்த ஆண்டவர், என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என சொன்ன ஆண்டவர் இயேசு சுவாமி அந்த பிள்ளைகளை எவ்வாறாக அக்கறையோடு கையாண்டார் என்பதை குறித்தும் இன்றைக்கு வாசிக்க கேட்ட திருமறை பாடத்திலே சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆகவே இது சார்ந்து நாம் சிந்தித்து பார்ப்போம் என்று சொன்னால் எதிர்காலத்திலே நல்ல விசுவாசிகளை, நல்ல கர்த்தர் பயன்படுத்தக்கூடிய பாத்திரங்களை உருவாக்குவதின் பங்காளர்களாக நாம் இருக்க முடியும். எனவே இந்த காரியங்களை மனதிலே வைத்து தொடர்ந்து நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். முதலாவதாக பார்ப்போம், எதிர்காலமற்ற வேலைக்கார பெண், எதிர்காலமற்ற வேலைக்கார சிறு பெண். நாகமானின் எதிர்காலத்தை உறுதி செய்தால், உறுதியற்றவள் உறுதி செய்கிறாள். சிரியா தேசத்திலே நாட்டினுடைய படைத்தலைவனாக இருந்தவன், படைத்தளபதியாக இருந்தவன் நாகமான். பேருக்கெல்லாம் பொருள் உண்டு. நாகமான் என்றால் அர்த்தம் இன்பம், ஆனந்தம் என்று பொருள். என்னங்க, ஆனந்தம் அல்லது இன்பம் என்று பொருள். ஆனால் பேருக்கேற்ற சந்தோஷம் அவனுக்கு இருந்திருக்கவே முடியாது. மிகுந்த பலசாலியாக இருந்தாலும் மக்கள் அருவறுக்கக்கூடிய இல்லையா, மக்கள் விருக்கக்கூடிய குஷ்ட குண்ம நோய் அவனுக்கு இருந்தது. இது அவனுக்கு பெரிய மனசங்கடம், குடும்பத்திற்கு பெரிய சங்கடமாக இருந்திருக்கும். நாம் வியாதிப்பட்டிருந்தால் நமக்கே சங்கடம் நம்மை குறித்து இல்லையா, நாம் பலவீனமாயிருந்தால் நம்மை குறித்தே நமக்கு சங்கடம், நம்முடைய உறவினுறையாருக்கு நம்மை குறித்து சங்கடம். இது யதார்த்தமான உண்மை. நாகமானுடைய மனைவிக்கு அந்த விதமான சங்கடம் இருந்திருக்கும், அது அவனுடைய உறவை பாதித்திருக்கும், நாகமானை பாதித்திருக்கும், தொடர் காரியங்கள் எல்லாம் பாதிப்பை ஏற்படுத்தி கொண்டு இருக்கும். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும், இந்த வேதனை அவருடைய முகத்திலே இருக்கிறது, வார்த்தையிலே தெரிகிறதாக இருக்கிறது. அதையெல்லாம் வேலைக்கார சிறுமி பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த சிறுமி யார், பேசுவதற்கு அதிகாரம் அற்றவள், பேச்சுரிமை அற்றவள், சொல்லுகிற வேலையை மாத்திரம் செய்ய கடமைப்பட்டவள். இதையெல்லாம் பார்த்து பொறுக்க முடியாத அவள் தன்னுடைய நாச்சியாரிடத்திலே சென்று ஒரு காரியத்தை ரகசியமாக பதிவு செய்கிறாள். ஏன் இப்படி ஒரு கஷ்டப்பட்டு இருக்கிறார், அந்த அர்த்தத்தில் ஏன் இப்படி வேதனைப்பட்டு இருக்கிறார்,
எத்தனையோ காரியங்களை சுகத்து வேண்டி செய்கிறாங்க, கிடைக்கல. ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சமாரியாவில் இருக்கக்கூடிய தீர்க்கதரிசன இடத்துல சென்றால் அவருக்கு சுகம் கிட்டும் என்கிற தகவலை யாரிடத்திலே சொல்கிறாள்? நாகமானுடைய மனைவியின் இடத்திலே, நாச்சியாரிடத்திலே அவள் சொல்லுகிறாள். கடலிலே அழிந்து கொண்டிருக்கணும் துரும்பு கிடைத்தது போல ஒரு செய்தி இது. எத்தனையோ காரியங்களை செஞ்சுட்டு அசோகத்தை வேண்டிய ஒன்றும் கிடைக்கல, இது வருது என சொல்லிட்டு இதை பற்றி கொள்கிறாள். நாகமானின் மனைவி நாகமானத்திலே சொல்லுகிறாள். நாகமானும் ஏற்றுக்கொண்டு அதற்கான ஆயத்தங்களை செய்கிறான், முயற்சி எடுக்கிறான். மன்னனிடத்திலே அனுமதி வேண்டி தேவையான பொருளெல்லாம் எடுத்துக்கொண்டு சொன்ன தேசத்திற்கு போகிறான் இல்லையா, சமாரியாவுக்கு போகிறான். ராஜாவை சந்திக்கிறான், அரசனுடைய கடிதத்தை கொடுக்கிறான். என்னுடைய குஷ்டத்தை நீக்கி எழுதப்பட்டிருக்கிறது. அப்பொழுது அந்த நாட்டின் மன்னனாக இருந்தவன் என்ன சொல்கிறான்? நான் கொல்ல உயிர்ப்பிக்க தேவனா வம்பு பண்ண போகிறான். வம்பு பண்ணுற சண்டைக்கு வம்புழுக்கிறதுக்கு தான் செய்கிறாங்க. நான் என்ன உயிர்ப்பிக்க கொல்ல சுகமாக்க, நான் கடவுளா தேவனான்னு சொல்லிட்டு போயிடணும். இந்த தகவல் எல்லா இடத்துலையும் தெரிகிறது. அப்பொழுது எலிசா தீர்க்கன் என்னிடத்தில் அனுப்பு, நான் சுகமாக்குகிறேன் என சொல்கிறான், அனுப்பி வைக்கப்படுகிறான். அங்கு நடந்த சம்பவங்களெல்லாம் நமக்கு தெரியும், அதையெல்லாம் யோசித்து பார்க்க அவகாசம் இல்லை. நிறைவிலே அவன் எலிசா சொன்ன வண்ணமாக யோர்தான் நதியிலே 7 முறை முழுகி எழுந்திருக்கிறான். அதன் பின்பதாக அவன் சரீர சுகம் பெற்றான். அவனுடைய மாம்சம் சரீரம் சிறுபிலியினுடைய மாம்சத்தை போலாயிற்றான். இதை பார்த்த அவன் சொன்ன வார்த்தைகள் என்னவென்று நாம் பார்க்கின்ற பொழுது திருப்பிக் கொள்ளுங்கள். 2 ராஜாக்கள் 5 அதிகாரம் படியுங்க, 15 வசனம். அப்பொழுது அவன் தன் கூட்டத்தாரோடையெல்லாம் தேவனுடைய மனுஷனிடத்தில் திரும்ப வந்து அவனுக்கு முன்பாக நின்று, இதோ இஸ்ரவேலில் இருக்கிற தேவனை தவிர பூமி எங்கும் வேறே தேவன் இல்லை என்பதை அறிந்தேன், இதுவரைக்கும் அறியவில்லை இப்பொழுது அறிந்தேன், வேறே தேவன் இல்லை என்று நான் அறிந்து கொண்டேன். இப்பொழுது உமது அடியேன் கையில் ஒரு காணிக்கையை வாங்கிக் கொள்ள வேண்டும் என சொல்கிறான். வாங்க மாட்டேன் என தட்டுதல் பண்ணி விடுகிறான், வேண்டாம் என சொல்லி திரும்ப அனுப்புகிறான். அப்பொழுது இந்த தளபதி மற்றொரு காரியத்தை கேட்கிறான். அப்பொழுது நாகமான், ஆனாலும் 2 கோவேறுகள் கழுதிகள் சுமக்கத்தக்க 2 புதிய மண் உமது அடியேனுக்கு கட்டளையிட வேண்டும். உமது அடியேன் இனி கர்த்தருக்கே அல்லாமல் அந்நிய தேவர்களுக்கு சர்வாங்க தகனபடி தகனத்தையும் பலியையும் செலுத்த மாட்டேன். இங்கிருந்து 2 புதிய மண் எடுத்துருவோருக்கு அனுமதி கொடுங்க, 2 கழுத சுமக்கூடிய அளவு மண்ணை எடுத்துட்டு பலிபீடம் கட்டி ஆண்டவருக்கு, எனக்கு சுகம் கொடுத்த ஆண்டவருக்கு பலி செலுத்துவேன், தகனம் பலியிடுவேன், வேறு யாருக்கும் செலுத்த மாட்டேன், அதற்கு அனுமதி கொடுங்கள் என சொல்லுகிறான். அறியாத ஆண்டவனை அறியாத அவனை, அறியத்த ஆண்டவரை அறியத்தக்கதாக வழிநடத்தினவள் வேலைக்கார சிறு பணிப்பெண், பேசுவதற்கே பயந்து பேசி கொண்டிருக்கக்கூடிய ஒரு பாத்திரம், பெரிய மாற்றத்துக்கு நேராக ஏற்றத்துக்கு நேராக வழி நடத்தினது அந்த வேலைக்கார சிறு பெண் இல்லைங்களா. ஒரு நாடே சிரியா தேசமே கடவுளை அறிந்து கொள்ளத்தக்கதாக, கர்த்தரை அறிந்து கொள்ளத்தக்கதான ஒரு வாக்கியாலாக வழியாக தேவன் பயன்படுத்தினது அந்த சிறு பெண். அவளை கொண்டு நாகமானின் மூலமாக அந்த தேசம் சிரியா தேசம் எங்கும் ஆண்டவரை அறிந்து கொண்டது. அற்பமான அடிமைத்தனத்தில் இருந்த சிறுவனின் மூலமாக பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை நாகமானுக்கு கொடுத்தார், சீரிய தேச மக்களுக்கு எல்லாருக்கும் கொடுத்தார். அதற்கு வல்ல கருவியாக பயன்படுத்தினது யாருங்க? அந்த வேலைக்கார சிறு பெண். சரிங்க,
வேலைக்கார சிறுப்பெண்ணுக்கு வயசு எத்தனை இருக்கும்? ஒரு 12 வயசு இருக்கும், 15 வயசுக்குள்ளதான் இருக்கும். செல்லுகிற இடத்துல சென்ற இடத்திலே எத்தனையோ அழுத்தங்கள், பிரச்சனைகள், கஷ்டங்கள், போராட்டங்கள், இதன் மத்தியிலே அவள் தன்னுடைய ஆண்டவனை, பெற்றோர் கற்றுக் கொடுத்த வழி நடத்தின ஆண்டவனை விட்டு விடவில்லை, இல்லைங்களா? விடவே இல்லை. அந்த விசுவாசம், பெற்றோர் கற்றுக் கொடுத்த பாடம், நம்பிக்கை பேச வைத்தது இல்லையா? அதன் மூலமாக பெரிய மாற்றத்தை தேசம் கண்டது. இன்றைக்கு சிறு பிள்ளைகளை கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறார் இல்லையா? எல்லார் வீட்லையும் சிறு பிள்ளைகளை கொடுத்துருக்கிறார். ஒரு வயசுலேருந்து இருக்கிறாங்க, சிறுவர்கள் இருக்கிறாங்க, என்ன பாடங்களை நமது குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுத்துருக்குறோம்? 2 வயசில் செல்லு நோண்டாங்கிற சந்தோஷமாக நாம் சொல்கிறோம், 3 வயதில் பாட்டு போட்டு கேட்குறான்னு சந்தோஷமாக சொல்கிறோம், 10 வயதில் பிரித்து மேயறான்னு சொல்லி நம்ம சந்தோஷிக்கிறோம். எந்த இதை கற்றுக் கொடுக்குற நாமும் நமது பிள்ளைகளுக்கு கடவுளை, கர்த்தருடைய வார்த்தையை, விசுவாசத்தை, கடவுளது செயல்களை, நம்பிக்கையை உள்ளத்திலே விதைக்கிறோமா? செல்லுகிற இடத்திலே நமது குழந்தைகள்லாம் மற்றவர்களுக்கு என்னத்தை சொல்லி கொண்டிருக்குது, எதை சொல்லி கொண்டிருக்கிறது? அந்த உருவாக்கத்திலே பெற்றோருடைய பங்கு மிகவும் அதிகமாக இருந்தது இல்லையா? பெற்றோர்களாகிய நாம் இங்கே வந்திருக்கிறோம், நமது பிள்ளைகளுக்கு எண்ணத்தை கற்றுக்கொண்டு கொடுத்து கொண்டிருக்கிறோம். 5 விளையாதது, 50 விளையாது. சிறு பிள்ளையின் உள்ளத்திலே விதைத்த வித்துக்கள் அந்நிய தேசத்திலே பேச வைத்தது, ஆண்டவர் சாட்சியிட வைத்தது, சமாரியாவில் இருக்கக்கூடிய தீர்க்கதரிசி சென்றால் சுகம் கிடைக்கும் என சொல்ல வைத்தது, சாட்சி சொல்ல வைத்தது. நமது பிள்ளைகள் என்ன சாட்சியை சொல்லி கொண்டிருக்கிறார்கள்? எண்ணத்தை போதித்து கொண்டிருக்கிறோம். சிந்தித்து பார்ப்போம், செயல்படுவோம். 2வதாக மற்றொரு பாத்திரத்தையும் பார்க்க நாம் அழைக்கப்படுகிறோம். 2 திருமறை பாடமாக நிருப பாடம் வாசிக்க கேட்டோம். அதிலே ஒரு பெண் வருகிறாள். என்ன பெயர்? ரோதை. அநேகருடைய பெயர் ரோதை என வைக்கிறவர்களாக இருக்கிறோம். ரோதை என்பதன் பெயருடைய அர்த்தம் என்ன தெரியுமா? ரோதை என்றால் வண்டி சக்கரம். வண்டி சக்கரம் உருண்டு உருண்டு ஓடும். ரஸ்தா வழித்தடம் என்கிற அர்த்தம் அதற்கு உண்டு. பேருக்கெல்லாம் பொருள் உண்டு. ரோதை என்றால் வண்டி சக்கரம். வண்டி சக்கரம் மாரங்களை தாங்கியிருக்கக்கூடிய வண்டி சக்கரம், உருண்டு ஓடக்கூடியது. ரஸ்தாவிலே இருக்கக்கூடிய வண்டி தடம், அதனுடைய அர்த்தத்தை உள்ளடக்கியதாக ரோதை என்கிற பெயர் இருக்கிறது. இந்த ரோதையினுடைய வாழ்க்கையிலேயும் அவள் ஒரு பணிக்கார சிறுப்பெண். அந்த பகுதியை நாம் வாசிக்க கேட்டோம். ஏரோது ராஜா யூத மக்களை திருப்திப்படுத்தத்தக்கதாக ஒவ்வொரு கிறிஸ்தவராக உயிர்க்கூடிய ஒவ்வொருவரையும் பிடித்து கொள்ளுகிறவனாக இருக்கிறான். யாக்கோபனுடைய, யோவானுடைய சகோதரன் யாக்கோபை கொலை செய்தான். பேதுருவியும் கொலை செய்ய திட்டமிட்டான். பிடித்து சிறைச்சாலையிலே அடைத்து வைத்திருக்கிறான். 2 காவல், அந்த காவலில் கடுங்காவலே வைத்து அடைக்க வைத்துப்பட்டு இருக்கிறான் பேதுரு. அந்த நேரத்திலே விசுவாசிகளாக சபையிலே கூடி ஜெபம் பண்ணுகிறார்கள், இல்லத்திலே கூடி ஜெபம் பண்ணுகிறார்கள். ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம் என சொல்கிறோம். இவர்கள் ஜெபித்து கொண்டு இருக்கிறார்கள். பஸ்கா பண்டிகை முடிந்து என்பதாக அவனை பிடித்து கொலை செய்ய வேண்டும் என்பது ஏரோதுடைய திட்டம். ஆக அந்த நாளுக்காக காத்திருக்கிறான். அதற்கு முந்தின இரவு, நினைக்கப்பட்ட நாளுக்கு முந்தின இரவிலே தேவதூதன் வந்து பேதுருவை விடுதலையாக்குகிறான். அந்த வரலாற்றை நாம் படித்தோம். வெளியே கொண்டு வந்து விடுகிற வரைக்குமாக தரிசனம் காண்கிறது போலத்தான் அவன் இருந்தான், கனவு காண்கிறது போலத்தான் அவன் இருந்தான். தெருவிலே கொண்டு வந்து விட்டு வெளியே போச்சனப் என்பதாகத்தான் கர்த்தரனை விடுவித்திருக்கிறான். அறிந்து கொண்டு அரசுக்கு மன்னனுக்கு பயந்து கொண்டு நம்பிக்கை தரக்கூடிய இல்லத்திற்கு அவன் செல்லுகிறான். எங்கே செல்கிறான்? மாற்றுவனுடைய தாயாருடைய இல்லத்திற்கு செல்கிறான். அங்கு புகலிடம் கிடைக்கும், அங்கு செல்ல வேண்டும், தெரிந்த மக்களை சந்திக்கலாம் என அங்கு செல்லுகிறான். சென்று கதவை தட்டுகிறான். தட்டுகிற அந்த நேரத்திலே உள்ள ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் இல்லையா? மாற்றுவின் தாய் மரியாள், அவரே கூட இருந்த மக்கள் கூடி ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். பணிக்கார பெண் சிறுமி ரோதையும் இருக்கிறாள். கதவு வேகமாக தட்டப்படுகிறது. பெரியவர் ஓடி திறக்க முடியாது, சிறுவர்கள் தான் ஓடி திறப்பார்கள் இல்லையா? ஓடி திறக்க போடுகிறாள். பேதுரு பேருடைய சத்தத்தை கேட்கிறான். சத்தத்தை கேட்டுக்கொண்டு மகிழ்ச்சியினால், அவனுக்காகத்தான் ஜெபம் பண்ணிட்டு இருந்தோம், சத்தம் கேட்கிறான்னு சொல்லி கதவை திறக்க
திறக்கிறத விட்டுட்டு ஓடி வந்து பேதுரு வந்திருக்கிறார், பேதுரு தட்டி கொண்டிருக்கிறான்னு சொல்கிறார்கள். இதை கேட்ட மக்கள் நம்பவில்லை. நீ பிதற்றுகிறாய், நீ பிதற்றுகிறாய் என இல்லை, பேதுருடைய சத்தம் தான் என சொல்கிறார். வலிந்து சொல்கிறார், விசுவாசத்தோடே சொல்கிறார். மீண்டுமாக அவர்கள் சொல்கிறார்கள், பேதுரு வல்ல அவன் காவலில் வைக்கப்பட்டிருக்கிறான், அவருக்குரிய தூதனாக இருப்பான் சொல்கிறான். மீண்டும் வலியுறுத்தி சொல்கின்ற பொழுது எல்லோரும் வந்து திறக்கு பார்க்கிறார்கள், அங்கு பேதுரு நின்று கொண்டிருக்கிறான். கர்த்தர் கொடுத்த விடுதலையை விடியலை பதிவு செய்கிறான். பதிவு செய்து இந்த செய்தியை மற்றொரு பையனை சொல்லி கடந்து செல்லுகிறான். ஆக நம்பிக்கையிலிருந்த மக்கள் நம்பிக்கையை பெற வைத்தது, வலிந்து சொல்லி உற்சாகப்படுத்தினது, ஊக்கப்படுத்தினது பணிக்கார சிறுபெண் ரோதை. நம்முடைய பிள்ளைகளும் நாம் வளர்த்த பிள்ளைகளும் இவ்விதமாக என் நிலைமையில் இருந்தாலும் கடவுள் சாட்சியாக கடவுளுடைய வார்த்தையை கேட்டு அதை மற்றவர்களுக்கு பயிரக்கூடிய பிள்ளைகளாக இருக்கிறார்களா, அதுக்குரிய நிலைகளிலே நம்முடைய பிள்ளையை உருவாக்கி இருக்கிறோமா என சிந்தித்து பார்க்க இந்த நாள் நம்மை அழைக்கிறது. நம்முடைய பிள்ளையுடைய உருவாக்கத்திலே பெற்றோராகிய நம்முடைய பங்கு என்ன? பெண் பிள்ளையுடைய உருவாக்கத்திலே ஆணுக்குரு நீதி பொண்ணுக்குரு நீதியை நாம் வளர்த்துகளாக இருக்கிறோம். பெண்ணை போற்ற வேண்டும் என சொல்வார்கள் இல்லையா, போற்றி பொத்தி வளர்த்துகிற மக்களாக நம்பிக்கை உதைக்கக்கூடிய பிள்ளைகளாக பெற்றோராக நானும் நீங்களும் இருக்கிறோமா என சிந்தித்து பார்ப்பது நலம் பயக்கும். மூன்றாவதாக மற்றொரு திருமறை பாடம் வாசி கேட்டோம். அதிலே யார் யார் வருகிறார்கள்? இயேசு சுவாமி வருகிறார், யவீரு வருகிறான். பெண் பிள்ளையை காப்பாற்றுவதில் யவீருடைய போராட்டம், இரண்டாம் தர பிரஜையாக மகளை எண்ணவில்லை. அவன் ஜபாலய தலைவன், உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கக்கூடியவன். தெருவிலே தெரு தெருவாக சுற்றி ஊழியத்தை நிறைவேற்றி கொண்டிருந்த மக்களை விடுதலையாக்கி விடுதலை நடத்தி கொண்ட இயேசு சாமியை அவன் சந்திக்க தன்னிலை விட்டு இறங்கி செல்கிறான். ஊரெல்லாம் வேறு விதமாக பேச, சமய தலைவர்கள்லாம் வேறு விதமாக இயேசுவை பேச, இவன் அதெல்லாம் விட்டுவிட்டு எனது மகளை காப்பாற்ற வேண்டும், மரண அவசியத்தில் என் பிள்ளையை காப்பாற்ற வேண்டும், இவர் சுகம் தருவார் என சொல்லி நம்பிக்கையோட கூட இயேசுசாமியை சந்திக்க செல்கிறான். தன்னிலையை விட்டு விட்டு கொடுத்து செல்கிறான். இயேசுசாமி சொல்கிறார், நான் வந்து சுகமாக்குவேன் என சொல்கிறார். இடையிலே ஒரு பகுதி வருகிறது, அதில் பெரும்பாலுள்ள ஸ்திரீ தொட்டாலாகிலும் சுகம் என சொல்லி தொட்டு சுகமானதை எல்லாம் அவன் பார்த்து கொண்டு எண்ணிக்கொண்டே வருகிறான். இதெல்லாம் பார்த்து பேசி கொண்டு கூடிய சூழ்நிலையிலே யவீரனுடைய வேலைக்காரர்கள் வந்து சொல்கிறார்கள், உன்னுடைய பிள்ளை மரித்து போனால் அவரை தொல்லை செய்ய வேண்டாம், போனது போனது தான், ஒன்று இல்லை, விட்டுருங்கன்னு சொல்கிறாங்க. அப்பொழுது இயேசு சாமி சொல்லுகிறார், விசுவாசம் உள்ளவனாய் இரு, விசுவாசம் உள்ளவனாய் இரு. உறவின் முறையார் வேலைக்காரர்கள் வந்து சொல்கிறார்கள், மரித்து போனால் பிரயோஜனம் இல்லை, நடவாத காரியம், விட்டுருங்க, நீ மட்டும் வா, மற்ற காரியங்களை செய்யலாம். ஆனால் இயேசு சாமி சொல்வது, விசுவாசம் உள்ளவனாய் இரு, வீட்டுக்கு போகலான்னு கூட்டிகிட்டு வர்றார். வந்து மற்றெல்லோரையும் வெளியே இருக்க வைத்துவிட்டு அவள் மரித்து போகவில்லை, நித்திரையாயிருக்கிறாள் என சொல்லிட்டு ஒரு சில சீசர்களை மாத்திரம் கூட்டிக்கொண்டு உடன் கூட்டி கொண்டு போய் வேண்டி இறைவனத்தில் வேண்டுதல் செய்து சிறு பெண்ணை எழுந்திரு என சொல்லி தூக்கி விடுகிறார். தலித்தாகூமி, சிறு பெண்ணை எழுந்திரு என சொல்லி கட்டளையிடுகிறார். அந்த சிறு பெண் தூங்கி எழுந்ததை போல எழுந்து உட்காருகிறாள். பலப்படுத்தக்கதாக ஆகாரத்தை கொடுக்கிறார்கள், பானத்தை கொடுக்கிறார்கள், இதை பார்க்கிறார்கள். இதில் பொதிந்திருப்பது என்னவென்று சொன்னால், பெண் தானே, இரண்டாம் பிரஜை தானே, போக பொருள் தானே, அவளுக்கு எந்த உரிமையுமே இல்லை என சொல்லி தந்தை யவீரு விட்டுவிடவில்லை. ஒரு மகனுக்கு என்ன அந்தஸ்து கொடுப்பானோ அதே விதமான அந்தஸ்தை அவனுக்கு கொடுத்தவனை காக்க, மகளை பெண் பிள்ளையை காப்பாற்ற பிரியத்தோடே கூட தன்னிலையை விட்டு ஓடுகிறவனாக இருக்கிறான், சுகத்தை தேடுகிறவனாக இருக்கிறான், உயிர் பிச்சை கேட்கிறவனாக இருக்கிறான். நமது பிள்ளைகளுக்காக என்னத்தை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம்? நல்ல படிப்பு வரணும், அது வேணும், இது வேணும், நல்லா இருக்கும்னு சொல்லி கேட்குறோம். என்னத்தை நம்முடைய பெற்றோர்களாகிய நாம் நம் பிள்ளைகளுக்காக, பெண் பிள்ளைகளுக்காக கேட்டுக்கொண்டிருக்கிறோம்? சுகம் பெற்ற அந்த பெண்ணுடைய வயது எத்தனைங்க? 12 வயது. பெண் சிறாரை ஆண்டவர் நேசிக்கிறார். பெற்றோர் கேட்கிற வேண்டுகோளுக்கு அவர் செவி கொடுத்து சுகம் ஆக்கிறவரமாக இருக்கிறார். சிறைபேணிக்கு அக்கிரைக்க பெண் தனது மகளுக்காக இல்லையா வேண்டுதல் செய்கிறாள்.
அவளுக்கும் சிறு பெண்ணுக்கும் சுகத்தை கொடுத்து ஆரோக்கியத்தை கொடுத்து ஆசுவாசப்படுத்தினார். ஆக பெற்றோர்கள் சிறு பெண்களுக்காக தாய் தகப்பன்மார் பிள்ளைகளுக்காக வேண்டுதல் செய்கின்ற பொழுது அந்த வேண்டுகோளை கர்த்தர் கேட்கிறார். கரிசனையோடே கேட்டு சுகத்தை கொடுத்து அந்த பிள்ளைகளை இது பிள்ளையின் எதிர்காலத்தை வடிவமைத்து கொடுக்கிறவராக இருக்கிறார். கர்த்தர் பெண் சிறு பிள்ளைகளை மிகவும் அதிகமாக நேசிக்கிறார். சிறுவரை நேசிக்கிறார், பெண் பிள்ளைகளையும் சிறார்களையும் நேசிக்கிறார். அவர்களுக்காக பெற்றோர்களாகிய நாம் வேண்டுதல் செய்கின்ற பொழுது நல்ல பாத்திரங்களாக படைப்புகளாக உருவாக்கி தர வல்லவராக அவர் இருக்கிறார். ஆகவே நமக்கு இறைவன் கொடுத்த பெண் சிறார்களுக்காக இறைவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். அவர்களுக்காக வேண்டுதல் செய்ய வேண்டும். நல்ல வித்துக்களை பிள்ளையுடைய உள்ளத்திலே விதைக்க வேண்டும். நல்ல பண்புகளை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். கடவுளுக்கு சாட்சியாக அவர்கள் வாழ தூண்டுதல் கொடுத்து செயல்பட வேண்டும். இந்த காரியங்களை நாம் செய்கின்ற பொழுது நமது பிள்ளைகளும் எதிர்காலத்திலே கர்த்தருக்கு சாட்சி வர சான்றுகளாக வரலாற்றிலே பெயர் பதிக்கூடிய அளவில் சிறப்பாக வருவார்கள். ஆகவே நாம் நமக்கு இறைவன் கொடுத்த பெண் பிள்ளைகளை நேசிப்போம். அவர்களுக்காக கரிசனையோட வேண்டுதல் செய்வோம். எதிர்கால வாழ்வு சரியானதாய் கடவுள் பிரியதாய் அமையத்தக்கதாக நமது பாங்கானை பங்குகளை கொடுக்க விளைவோமாக. இந்த காரியங்களை செய்து ஆண்டவர் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை நாமும் நமது சமுதாயமும் குடும்பமும் பெற்றுக்கொள்வோமாக. அதற்கு ஆண்டவர் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. ஆமேன். நாம் அனைவரும் எழுந்து நின்று அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தை அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வல்ல பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாதன் ஆதரவு இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கனிபெடுத்து பிறந்தார். பிறந்து பிரார்த்தின் காலத்தில் பாடுபட்டு சில அறைந்து மறித்து அடகப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் பயத்திறந்தெழுந்தறினார். பரமனதற்கு ஏறிய சர்வல்ல பிதாவாகிய தேவனுடைய வலது பாசல் வைத்திருக்கிறார். அவரிடத்திலிருந்து உயிரை மறுத்து நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்க பத்து சபையும் பரிசு ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரவித்ததிலும் நித்தியம் சென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். சபையார் அமர்வமாக சபையாருக்கு அறிவிக்க வேண்டிய அறிவிப்புகள் அறிவிக்கப்படும். ஆண்டவரும் உலக ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் சபை மக்கள் அத்தனை பேருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை முதலாவது தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று தென்னிந்திய திருச்சபையினுடைய முறைமையின்படி பெண் குழந்தைகள் ஞாயிறாக அனுசரிக்கப்பட்டு வருகிறது. இந்த பெண் குழந்தைகள் ஞாயிறிலே இன்று பெண் குழந்தைகள் படுகின்ற துயரை குறித்தும் அதை குறித்தான பாடல்களை பாடின கேம்பஸ் குருசேட் ஃபார் இந்தியா அந்த பால் அவர்களுக்கும் அந்த குழுவினருக்கும் சபையின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழக அரசு வழிகாட்டுதலின்படி கடந்த வாரத்திலே வந்த அறிவிப்பு இரண்டாவது அலை கொரோனா என்ற அந்த தொற்று மிக தீவிரமாக வரும் என்று அவர்கள் எச்சரித்தபடியினாலே 16ஆம் தேதியிலிருந்து மத வழிபாட்டு சிறப்பு கூட்டங்களுக்கு தடை விதித்திருக்கிறார்கள். ஆலய வழிபாட்டிற்கு எந்த தடையும் இல்லை, அது இதேபோல் தொடரும். ஆனால் உபவாச கூடுகை, முழு இரவு ஜபம் மற்ற இந்த சிறப்பு கூட்டங்கள் தவிர்க்கப்பட வேண்டும் என்று அறிவிப்பு கொடுத்திருக்கிறார்கள். அதன்படி வருகிற 21ஆம் தேதி நடைபெற இருந்த உபவாச கூடுகை ரத்து செய்யப்படுகிறது என்பதை சபை மக்களுக்கு அறிவிப்பு செய்து கொள்கிறோம். அதைத் தொடர்ந்து வருகிற இந்த நம்முடைய ஆலயத்தின் புனரமைப்பை குறித்து உங்களுக்கு அநேக அறிவிப்புகள் கொடுத்தாகிவிட்டது. அதில் அநேகம் பேர் பங்கெடுத்திருக்கிறீர்கள், நன்றி செலுத்துகிறோம். அதனுடைய மேல் தளத்தினுடைய வேலைகள் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றன. தொடர்ந்து ஜெபித்து கொள்ளுங்கள். இன்னும் கொடுக்காதவர்கள் அதற்கான காணிக்கைகளை உங்கள் பட்சத்தில் ஏவுகின்ற பொழுது நீங்கள் ஆலய அலுவலகத்தில் கொடுத்து ரசீதுகளை பெற்றுச் செல்லும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இந்த ஆண்டு அறுவடை திருநாள் நவம்பர் மாதம் நடந்திருக்க வேண்டும். ஆனால் நாம் அதிகமாய் ஒன்று சேர்ந்து கூட முடியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்கிறபடினாலே இந்த மாதம் நடைபெற வாய்ப்பில்லை. கர்த்தருக்கு சித்தமானால் டிசம்பர் மாதத்திலே முதல் வாரமோ அல்லது இரண்டாவது வாரமோ அதை எப்படி நடத்தலாம் என்று சபைக்குழுவாக நாங்கள் யோசித்திருக்கிறோம். அதனுடைய தெளிவான அறிவிப்பு உங்களுக்கு வருகின்ற வாரத்தில் அறிவிப்போம். ஆனால் எப்படியும் டிசம்பர் மாதத்தில் நாம் அந்த வருடாந்திர ஸ்தோத்திர பண்டிகையை நாம் அனுசரிக்க இருக்கிறோம் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். கிறிஸ்துவ கீர்த்தனை 380வது பாடலை பாடுவோம். அப்பொழுது நம்மையும் நமது காணிகளையும் வரிசைக்கிரமாக வந்து படைப்போம்.
உங்களோடு இருப்பாராக, அவையோடு இருப்பாராக. கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும், கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். பரமண்ணங்களில் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டத்திலே செய்யப்படுதல் போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றோட அப்பத்தை எங்களுக்கு தாரும், எங்களுக்கு விரோதமாக குற்றம் செய்கிற மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்கள் மன்னியும், எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்காமல் தீமையை ரட்சித்து கொள்ளும், ராஜ்யம் வல்லமை மாயமை என்றே. ஆமை. சமாதானத்திற்காக ஜெபம் செய்வோம். சகல பரிசுத்த விருப்பங்களுக்கும், சகல நல்ல ஆலோசனைகளுக்கும், சகல நீதியான கிளைகளுக்கும் காரணமாகிய கடவுளே, உலகம் தரக்கூடாத சமாதானத்தை உமது அடியாரை எங்களுக்கு தந்துள்ளோம். நாங்கள் உமது கற்பனைகள் கீழ்ப்பணிந்து நடக்க மன உற்சாகங்களாயிருந்து, சத்துருக்கள் பயமில்லாமல் உம்மாலே காக்கப்பட்டு ஆறுதலோடும் அமைதலோடும் எங்கள் ஜீவ காலத்தை போக்குவதற்கு எங்கள் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் புண்ணிய நிமித்தம் கிருபை செய்தருளும். ஆமேன். தெய்வ கிருபைக்காக ஜெபம் செய்வோம். எல்லா அதிகாரமும் வல்லமுடைய ஆண்டவரே, நீர்தாமே எல்லா நன்மைகளுக்கும் காரணர். உமது திருநாமத்தை நேசிக்கும் அன்பை எங்கள் நெஞ்சில் பொருத்தி, மெய் தெய்வ பக்தி எங்களுக்குள்ளே வளர பண்ணி, சகல நன்மையிலும் எங்களை ஆதரித்து, உமது மிகுந்த இரக்கத்தினாலே இவைகளில் எங்களை நிலைத்து நிற்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். எல்லா மோசங்களுக்கும் விலக்கி காப்பதற்கான ஜெபம். இரக்கமுள்ள ஆண்டவரே, பிரசன்னமாயிரும், ராப்பொழுதில் எங்களை பாதுகாரும். விரைந்தோடும் உலகில் மாறுதலில் எதிர்பாராத நிகழ்ச்சிகளால் பாதிக்கப்படும் எங்களை உமது நித்திய மாறாத நிலையில் தங்க செய்யுமாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். இத்தருணத்தில் ஒருமனப்பட்டு உம்மை நோக்கி எங்கள் பொதுவான விண்ணப்பங்களை செய்ய எங்களுக்கு கிருபை அளித்த சர்வலமுள்ள கடவுளே, இந்த வாரத்திலேயும் தங்களது பிறந்த நாளை நினைவுறக்கூடிய பிள்ளைகளையும், திருமண நாளை நினைவுறக்கூடிய தம்பதிகளும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அவருடைய பிறந்த நாளுக்குரிய சந்தோஷத்தை சமாதானத்தை தாரும். இந்த வருடத்திலே பெற வேண்டிய நன்மைகளையும் மேன்மைகளையும் பெற்றுக்கொள்ள அவர்களுக்கு கிருபை பாராட்டும். நீடித்த நாட்களால் பிள்ளைகளை திருப்தியாக்கும். இல்லற வாழ்விலே பிறநாளை இல்லற வாழ்விலே திருமணங்களை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இந்த கடத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். பிள்ளைகளை ஆசீர்வதித்தலும், இந்த வருடத்திலே பெற வேண்டிய நன்மைகளையும் பெற்று பிரியமான சாட்சிகளை உலகத்திலே ஜீவிக்க அருளையும் ஆற்றலையும் கிருபைகளையும் தம்பதியருக்கு கொடுத்தள்ள வேணுமாய் தெரிஞ்சு நிற்கிறோம். இங்கு ஆராதனை கலந்து கொண்டிருக்கக்கூடிய பங்கேற்றுக் கொண்டிருக்கூடிய ஒவ்வொரு பிள்ளையுடைய தனிப்பட்ட தேவைகளையும், அவருடைய பிள்ளைகளுடைய தேவைகளையும் இந்த கடத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். ஜபத்துக்கு ஆமீன் என்று பதில் சொல்லி கர்த்தாவே, அனைத்து தேவையிலும் கர்த்தாமே சந்தித்தள்ள வேணுமாய் தெரிஞ்சு நிற்கிறோம். விசேஷமாக திருமணத்திற்காக உற்ற துணை தேடலிருக்கக்கூடிய பிள்ளைகளை உங்கள் கரத்தில் போடுக்கிறோம். தேடலிலே கடவுளுடைய கிருபை தாமே கூட இருக்க வேணுமாய் தெரிஞ்சு நிற்கிறோம். துணையை பெற்றுக்கொண்டு துதிக்கத்தக்கான பாக்கியத்தையும் அவர்கள் தர வேணுமாயும் தெரிஞ்சு நிற்கிறோம். எல்லோருடைய தேவையிலும் கர்த்தாமே சந்திப்பீராக. இறைமை நான் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வேண்டுகிறோம் பிதாவே. ஆமேன். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், தேவனுடைய அன்பும், பரிசுத்தாவியின் ஐக்கியமும் வந்திருக்கக்கூடிய நம்மனைவரோடும் மற்ற அனைத்து மக்களோடும் கூட நீடித்து நிலைத்திருப்பதாக.